புகழும் ஆசையும் பெற்ற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவிலில் துவக்கு விழா சலுகையாக பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. ஸ்ரீகுமரன் நாகர்கோயில் வந்தாச்சு. கமல்ஹாசனை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போது நிறைய தடவை சந்திச்சிருக்கேன் சார். ஆக்சுவலாக பல முக்கியம் அப்பப்போ தான் சில சில சான்ஸ் இதாக இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் பேசு. இயற்கை படத்துடைய பாடல் வெளியிட்டு கமல் சார் அந்த தேட்டர் வச்சுருந்தார்ல ஆஃபீஸில், அங்கே தான் நடந்தது. கமல் சார் தான் வெளியிட்டார். கமல் சார் வெளியிட்டார், வைரமுத்து சார் வாங்கி குமார் சார் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போது அவர் மருதநாயகத்துடைய இதை ஸ்க்ரீனில் போட்டார். ஒன்று குமார் சார் வந்து நான் சொன்னேன் ஒரு ஃபுட்டேஜ் ஸ்கார்பியன் பேஸ் பண்ணேன், ஏன் டைரக்டரும் பண்ணியிருக்கேன் போட்டுமான்னு கேட்டு போட்டார். அது அவருக்கு பெரிய ஃபஸ்ட்டு மீட் ஆச்சு. எல்லோரும் போயிட்டு கடைசியாக நான் போகும்போது எனக்கு நிறுத்தினார், எப்படி இது பண்ணீங்க எங்கே பண்ணீங்க அப்படின்னு கேட்டார், டெக்னிக்கலாக கேட்டார். அப்புறம் நிறைய அப்புறம் ஒரு பர்த்டேக்கு நிகில் முருகன் ஃபோன் பண்ணி பண்ண, ஓ நீ ஏன் கூப்பிட்றியா இல்லை அவர் கூப்பிட்டா நீ வேறு அவர்லாம் என்னை என்னையா கூட போகிறார். உடனே நிக்கில் சொன்னார், ஏன்னா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அவர் பேரை சொல்லி ஒருத்தர் சும்மாலாம் கூட முடியாது, மற்றவன் பேரை சொல்லியும் நடக்க முடியாது. நான் என் இஷ்டப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு அங்கே போயிட முடியாது. அவர் சொன்னதை நான் பேரை எழுதி எல்லா லிஸ்ட்டும் கொடுப்பேன், டைரக்டர் பேரெலாம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா எழுதி கொடுப்பேன். அவர் வர சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னார் தான் நான் கூப்பிடுவேன். அதனால் அவர் வர சொன்னதால் தான் உங்களை கூப்பிட்றேன், இல்லை நான் உங்களுக்கு மரியாதை கொடுன்னு அவசியம் இல்லை அவர் சொன்னார். அப்போது ரெண்டு பிறந்த நாள் அன்றைக்கி நான் போயிருக்கேன். அப்போலாம் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்லாம் சொல்லுவார். பேரண்மை படத்தில் வந்து அது அப்போ வந்து எல்லா படமும் துப்பாக்கி எத்தனிட்டு இருந்தான ஹீரோ, எல்லா ஹீரோ துப்பாக்கி இல்லைன்னா அருவாள் அழிச்சுன்னு அப்படி இப்படி அருவாள் துப்பாக்கி இப்படியாக இருக்குது. நாம் வந்து பேரண்மை ஒரு ட்ரைபை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ட்ரைபோட வெப்பன் வந்து வில்லம்பு, வில்லம்பு அப்போ தான் தெரிஞ்சு வில்லம்பு சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இது பண்ணிவிட்டு வில்லம்பு எங்காவது காலேஜில் கற்றுக் கொடுக்குறேன் போது தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்லையுமே கற்றுக் கொடுக்கல. ஏன்னா வில்லு கொடியிலெலாம் போட்டுங்கிறாங்க தமிழ்நாடு, வில்லை காணுமே வில்லை தேடி சுற்றுனாங்க வில்லை இல்லை சார். சொன்ன மாதிரி இவனுங்கெல்லாம் என்னென்ன புரியல எனக்கு. வில்லம்பு ஒலிம்பிக்கில் இருக்குது சார், தமிழ்நாட்டில் எந்த காலேஜிலையும் இல்லை சார். இங்கேருந்து எப்படி சார் ஒலிம்பிக் போவோம் சார்? அப்போது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது வில்லம்பு அப்படின்னு தேடி. அப்போது வில்லம்பை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் உசேனியோட போஸ்டர் ஒன்று பார்த்தேன், ஆனால் உசேனிகிட்ட போனேன். உசேனி வந்து ஒரு வில்லம்பு உள்ளந்திருந்தார், இது 300,000 ரூபா அப்படின்னாரு. ஏன் 300,000 ரூபா? அமெரிக்காவில் அது காம்பவுண்ட் போன்னு அது பேர். அப்போ தான் சார் தெரியுது அதை பலம் இருந்தால் மட்டும் வில்ல பூட்டிட முடியாது, பலமும் நுட்பமும் இருந்தால் தான் வில்ல பூட்ட முடியும். ஒன்ஸை இழுத்துட்டு ஒரு அடித்து அடிக்கலைன்னா ஷோல்டர் போயிடும். அது 1000 துப்பாக்கி அது, அது மாபெரும் வெப்பன் அது, இவ்வளோ பெரிய வெப்பன் அது. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது அவர் கமல் சார் அதை பேசிட்டு வர பேசிட்டு வரும்போது ஆச்சரிய பற்றி நான் நினச்சேன்னா இவருக்கு தெரியும், ஆச்சரிய பற்றி தெரியும், எல்லாம் தெரியுமா எல்லாம் தெரியுமான்னு நான் ஆச்சரிய பற்றி பேசுனா சொல்கிறார். இல்லை அது ஆக்சுவலாக நான் வந்து பூட்டுறது வந்து எப்படின்னாக்க அப்படின்ட்டு எங்கே இந்த துரோணர் கதையிலேருந்து எடுக்கிறாரு. துரோணர் ஏகலைவன், ஏகலைவன் அடித்த அம்பு எப்படி சவுண்டு எய்ம் பண்ணி அடித்த அம்பு அதை எப்படி இது இதாச்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து அம்படிப்பது எப்படி அம்படி நானே இது வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இவ்வளோ சொல்லிட்டார் சார், நானே எப்படி இப்படி எப்படி எடுத்து பூட்டணும் அது இது இதுவாக எப்படி இருக்கும். நான் அதாவது ஆக்சுவலாக அம்பு வந்து சார் 1000 frames per second ஷூட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும். அம்பு வில்லை விட்டு ஸ்ட்ரைட்டாக போகல, பாம்பு மாதிரி தான் போகுது. அம்பை நீங்கள் இழுத்து அடிச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நேக்கட் ஐக்கு அது சரன்னு குச்சி போகிற மாதிரி போகுது. பட் ஆக்சுவலாக அது இல்லை, ஆக்சுவலாக அது இல்லை, அது நாகம் போகிற மாதிரி தான் போகுது, பாம்பு ஏரில் போகிற மாதிரி போகுது. ஒரு அம்பு இப்போ சித்ரா சார் வர்றாருன்னா அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 அடி 7 சென்டிமீட்டர், ஜனானா அது 4 அடி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இருக்குது.
அப்போ நான் உசேன்கிட்ட கேட்டேன், கமல் சார் சொல்கிறாரு இதில் ஒரு அம்பு குத்தி இருக்குது, குத்துநம்பு எடுத்துட்டோம், குத்துநம்பு எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு ஒரு கூட்டத்தில் யாரோ குத்திருக்கான், அப்போ இந்த வில் அம்போடைய அளவு ஹைட்டு அளந்தான் எந்த ஹைட்டுக்கு சொந்தக்காரனுடைய தெரிஞ்சிடும், இந்த ஹைட்டு அம்பு இந்த ஹைட்டு இருக்கிறவனுக்கு தான் அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சிடும், அப்போ தான் அந்த பவர் வரும். இது அம்பு உள்ள இருக்கிற இவ்வளோ இன்ஜினியரிங் சார், இது நானும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும். அப்போது உசேனி அது ரொம்ப இதாகிட்டார், நான் தானே சினிமாக்காரன் சினிமாக்காரன் தான் அப்படின்றார். இது கமல் சார் சொன்னார், அம்புனா அம்பு உள்ளனா அப்படியே கட 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 கடகட அம்பை பற்றியே பேசிட்டு தான் கலைஞர வேண்டியதாரு, எதை ஆரம்பித்தோமோ அதை ஒண்டி பேசி கலைஞர்றது அப்படி ஒரு இது. ஒரு அம்புனா அம்பை பற்றி சொல்கிறேன், ஆர்ச்சரினா அது வில்லுன்னா என்ன, வில்லோட வகைகள்னா எத்தனை வகைகள், கமல்ஹாசன் எப்போ உள்ள ஊடுருவி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான். ஆமாம், நானாக விடாமல் அவரோட இப்போ போராடுறது, நான் அதில் நிறைய சந்தத்தில் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே கூட அவர் அதை அப்படி சொல்லுவார். இல்லை சார், கடைசியில் அவர் சொல்கிறதுக்கும் வந்து நிற்கும், சிட்டி வந்து அப்படி இப்படின்னு. இல்லை சார், நான் சிட்டியில் தான் பிறந்தேன். இல்லை நீங்கள் சிட்டியில் பிறந்திருக்கலாம், அது நிறைய இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவேன், மெட்ராஸை பற்றி அவர் சொல்லுவார். இல்லை சார், அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருக்க சொல்லி முடிப்பார், அது எனக்கு தெரியாத பண்ணிக்காது அப்படி ஒரு தடவை சொன்னார். சென்னை பற்றி, சென்னை வந்து என்ன தெரியுமா சார், அந்த ஏழு குறுக்கு நான் படத்தில் பாட்டு வச்சுருப்பேன் பிரிட்டிஷ் சாங், ஏழு குறுக்கு இரண்டு நடுக்கு நாலு ஆட்கள் வாகனம், நாலு ஆட்கள் வாகனத்தில் நீ ஒரு நாள் போகணும், அதில் போய் தான் அப்படின்னு ஒரு பாட்டு, ஏழு குறுக்கு இரண்டு நடு, இது வந்து பாட கட்டுற இது அது. அது நான் சொன்ன கம்மனால் கூட பாட முடியாது, ஏன்னா பாட கட்டுறவனால தான் பாட முடியாது, பாட கட்டுறவனு தானே தெரியும் ஏழு குறுக்கு வைக்கணும் எட்டு ரெண்டு நடுக்கு அது எப்படி பிரிக்கணும்னு. பாட்டு மட்டும் எழுதியிருந்தால் பாட கட்ட தெரியுமா, நான் அது தெரிஞ்சால் தாங்க பாட்டு எழுத முடியும் அப்படின்னு புளிந்து பண்ணி தான் பாடினார். அது அங்கே போனால் அந்த அந்த பாட்டுக்குள்ளே கானா பாடுக்குள்ள அவ்வளோ இருக்குது, அதை சொல்கிறார் அவர். இதை நான் சொன்னேன், நான் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்து சார் இப்படி பாட்டுனேன்னா, இல்லை அதில் ஒன்றுன்னு இன்னொரு வழி இது சொல்கிறார் கானாவில் என்னன்னா அப்படின்ட்டு கமல் சார் போகிறார். ஸோ அவ்வளோ ஆழமான ஒரு மனிதராக. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களை போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.